Hello friends, welcome back to my channel. நம்ம சுஜா சமையல் சேனல்ல இருந்து 53 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ணம் ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், முகத்துக்கு நல்ல க்ளோ கொடுக்கக்கூடிய மன்செஸ்தா ஆயில், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டக்கூடிய கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், குங்குமாதி தைலம் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம். அடுத்ததாக ஹெர்பல் ஷியாக்கா பவுடர், ஹெர்பல் பாத் பவுடர், ஆண்களுக்காக தனியாக கஸ்தூரி மஞ்சள் சேர்க்காத ஆண்கள் நலுங்கு மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், சத்து மாவு, கருப்பு உளுந்தங்களி மாவு இதுவும் சேல்ஸ் பண்ணுறோம். அடுத்ததாக இட்லி பொடி, ஆந்திரா பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை சூப் பவுடர் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம். அடுத்ததாக முருங்கைக்கீரை சோப்பும் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஃபுல்லாகவே ஹோம்மேட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஆச்சியில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ராயல் குலாப் ஜாமுன் மிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி குலாப் ஜாமுன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செஞ்சதுக்கப்புறமா ஏற்கனவே உள்ள குலாப் ஜாமுன் மிக்ஸுக்கும் இதுக்கும் டேஸ்ட்டில் என்ன வந்து வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுவுமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தாங்க வந்தது. ரெண்டு பாக்கெட் இருந்துச்சு. நான் இன்றைக்கி இதிலேருந்து ஒரு பாக்கெட் மட்டும் செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு பாக்கெட்டுக்கு உண்டான அளவுகள் தான். பொதுவாகவே நம்ம குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஒரு 5 முக்கியமான டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், குலாப் ஜாமுன் வந்துட்டு எந்த கிராக்கும் இல்லாமல் கருகாமல் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து நம்மளால் செய்ய முடியும். அது என்னென்ன டிப்ஸ்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாக்கெட் மாவுக்கு நான் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன். மாவு பிசைகிறதுக்கு நீங்கள் தண்ணி கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் பால் சேர்த்து பிசையும் போது உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். முதல் டிப்ஸு, தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்த்து செய்யுங்க. அதுவும் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும். நீங்கள் தண்ணி சேர்த்து பிசையிறதா இருந்தாலும் சுடு தண்ணியோ வெதுவெதுப்பான தண்ணியோ சேர்க்கக்கூடாது. அதுவும் நார்மல் வாட்டர் தான் சேர்க்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாமல் சும்மா லேசாக பூ மாதிரி உங்கள் விரல்களை மட்டும் பயன்படுத்தி மாவு பிசைஞ்சாலே போதும். அதே மாதிரி இந்த காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்துட்டு மொத்தமாக டக்குன்னு நம்ம அப்படியே உள்ளே கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தான் சேர்க்கணும். அடுத்ததாக செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு வந்து ஃபுல்லாக பிசைகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கால் பதம் பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து இந்த மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எதுக்காக இந்த நெய் சேர்க்குறோன்னா, நம்ம வந்து மாவு வந்து உருட்டும் போது உங்களுக்கு எந்த விரிசலும் இல்லாமல் நல்லா ஒன்று போல் நல்லா வலுவலுன்னு உருட்ட வரும். அதுக்காக தான் முதலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் கையில் தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருக்கணும். இந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கணும். நான் இந்த ஒரு பாக்கெட் மாவு பிசைகிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருந்தேன். பால் வந்துட்டு இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மிச்சம் இருக்குது. இந்தளவுக்கு பால் இருந்தால் போதும். இப்போ அடுத்த முக்கியமான மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. நாம் மாவு பிசைஞ்ச உடனே உருண்டை உருட்ட ஆரம்பிக்கக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம போய் ஜீரா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கினா ஒரு பாக்கெட் மாவுக்கு 500 கிராம் அளவுக்கு வந்து சீனி எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் சீனியை வந்து அளந்துக்கிறீங்களோ அதே பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. சீனி எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம தண்ணியும் சேர்க்கணும். இந்த பாக்கெட்டில் வந்துட்டு ஒரு பாக்கெட் மாவுக்கு 700 கிராம் வரைக்கும் சீனி சேர்க்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோலாம் சேர்க்க தேவையில்லைங்க. 1/2 கிலோ போட்டாலே போதும், நமக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஜீராவில் வந்து வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காவை வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இந்த ஜீரா காய்ச்சும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரா வந்துட்டு கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து கரெக்டாக ஒரு 5 to 6 நிமிஷம் கொதித்தாலே போதுங்க. ரொம்ப நேரம் நம்ம பாகு மாதிரி கொதிக்க வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. லேசாக தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு காய்ச்சினாலே போதும். ஜீரா வந்து கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 5 to 6 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஜீராவை வந்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. ஒரு 10 நிமிஷம் போலலாம் கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப திக்காகிடும். இப்போது மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. ஒரு வாட்டி மாவை இன்னொரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இப்போ உருண்டைக்கு ஒவ்வொரு உருண்டைக்கும் இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
எடுத்த மாவை வந்துட்டு நீங்கள் நெய் தடவின கையில் வச்சுட்டு உங்களோட இன்னொரு கையோட உள்ளங்கையை வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம சப்பாத்திக்கு உருட்டுவோம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ரவுண்டாக நீங்கள் உருட்டிட்டு வாங்க. உங்களுக்கு கிராக் எதுவுமே இல்லாமல் நல்லா வரும். உருண்டை உருட்டும் போது நம்ம இந்த மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் இப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ரவுண்டாக உருட்டும் போது நமக்கு ஒரு விரிசல் கூட வராதுங்க. அந்த நெய்யெல்லாம் சேர்ந்துருக்கும் போது மாவு வந்து காஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு இந்த மாவு எல்லாத்தையுமே நான் உருண்டையாக உருட்டிட்டேன். நீங்கள் மாவுக்கு வந்து உருண்டை உருட்டும் போது ஃபேன்லாம் போட்டுக்காதீங்க. அந்த ஃபேன் காற்று படும்போது மாவில் வந்துட்டு காற்று பட்டு ட்ரை ஆகிடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிடும். மாவு ட்ரை ஆச்சுன்னா நம்ம உருண்டை உருட்டி வச்சுருக்கிறதுல லைட்டாக விரிசல் விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக அப்புறம் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஃபேன் போட்டுக்காமல் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாகு வந்து ரெடியாக இருக்குங்க. தொட்டு பார்த்தா லேசாக பிசுபிசுன்னு இருந்தால் போதும், இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம எடுத்து இன்னொரு சைடு வச்சுட்டு குலாப் ஜாமுன் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம கடைசியாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலாப் ஜாமுனை ஃப்ரை பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டவ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். எண்ணெயும் வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப மிதமான சூடில் தான் இருக்கணும். நாம் முறுக்கு சுடுற அளவுக்கு எண்ணெயை வந்துட்டு சூடாக வச்சுட்டு குலாப் ஜாமுனை போட்டோன்னா டக்குன்னு மேலே உள்ளது எல்லாம் வந்து கருகி போன மாதிரி ஆகிடும். ஆனால் உள்ளே வந்துட்டு மாவு வேகாமலே இருக்கும். அதனால் எண்ணெயை வந்துட்டு கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி குலாப் ஜாமுனை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணி முடிக்கிற வரைக்குமே ஃப்ளேம் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். அதே மாதிரி மொத்தமாக நிறைய உருண்டையை போட்டு ஃப்ரை பண்ணாமல் ஒரு 5-6 மட்டும் போட்டு போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கரண்டி வச்சு லேசாக தள்ளி தள்ளி விட்டுட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக உங்களுக்கு வெந்து வரும். குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம், ரீஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம், நெய் கூட யூஸ் பண்ணலாங்க. ஆனால் நெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் திகட்டின மாதிரி இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய்லாம் ஊற்றி ஃப்ரை பண்ணக்கூடாது. கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஹெவியான ஸ்மெல் இல்லாமல் லைட்டாக இருக்கிற மாதிரி கடலெண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுத்த கரண்டியோடு அப்படியே நம்ம ஜீராவில் போடக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் இதில் எண்ணெய் இருக்கும். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்புறமா நீங்கள் ஜீராவில் போடுங்க. குலாப் ஜாமுனுக்கு மாவு உருண்டை உருட்டும் போது நம்ம உருட்டும் போதே ரொம்ப பெருசாக உருட்டிடக்கூடாதுங்க. நிறைய மாவு வச்சு ரொம்ப பெருசு பெருசாக உருட்டிடக்கூடாது, ஏன்னா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அது கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீராவில் போடும்போது இன்னுமே நல்லா பெருசாகிடும். இப்போ நான் ஜீராவை வந்துட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கிறதுனால 1-2 வாயில் கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஜாமுனை வந்துட்டு இந்த ஜீராவில் வந்து போட்டுடலாம். ஜாமுன் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மினிமம் ஒரு 2 மணி நேரமாவது இந்த ஜீராவில் வந்து ஊறணுங்க. 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ராயல் குலாப் ஜாமுனோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல நம்ம நார்மலாக வாங்குகிற குலாப் ஜாமுனோட டேஸ்ட்டை விட இது வந்துட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ரொம்ப ரிச்சான ஒரு ஃபீல் இருக்குது, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கு. நீங்கள் தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.